அதை புறமா நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா நாம தான் அது நடக்காமல் அதை நாம் உணராமல் தடுத்து கொண்டிருக்கிறோம். அது நடக்காமல் அதை நாம் உணராமல் தடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு நாளும் நமக்குள்ள எப்பவும் நடக்கிற ஆனந்த ஸ்புரணத்தை நடக்க விட்டோம்னா போதும், நம்ம ஒன்றும் அதை உருவாக்க வேண்டாம். வள்ளம் நம்பி போர் போட்டு அந்த நீரூற்றை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற நீரூற்றை நடக்கிறதுக்கு விட்டோம்னா போதும். நம்ம வச்சிருக்கிற அந்த கல் பாறை இதெல்லாம் நிறைய அந்த நீரூற்றை அடுக்கி வச்சிருக்கோம், அதை ஒதுக்கி இந்த நீரூற்றை இந்த ஆனந்த ஸ்புரணத்தை நடக்க அனுமதித்தால் அதுவே போதும். இந்த நடக்க அனுமதித்தல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நடக்க அனுமதித்தலை தான் ஆனந்த ஸ்புரண ஞான நிகழ்ச்சி ரெண்டு நாளில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதை தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். ரெண்டு நண்பர்கள் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ரோகத்தில் போயிட்டு ராத்திரி நேரம் ஒருத்தர் திருவிழாவை பார்த்துட்டு ஆஹா பாருப்பா சூரியன் ஏங்கி வந்துருச்சு, சூரியன் இவ்வளோ கிட்ட இருக்கு பார்த்தியா. இன்னொருத்தர் வெட்டிக்காரா ராத்திரத்தில் எப்படா சூரியன் ஒரு சத்திரக்கா. ஒருத்தர் சொன்னால் சூரியன் வந்துருச்சு பாருங்க, இன்னொருத்தர் ராத்திரியில் போய் எப்படிப்பா சூரியன் வரும் இது சத்திரம்மா. ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஆரம்பிச்சாங்க. மூணாவது ஒருத்தர் அவரும் மூணு முட்டை குடிச்சிருக்கார். அவர்கிட்ட கேட்டாங்க ஐயா இது சூரியனா சந்திரனா. அவர் சொன்னார் எனக்கு எப்படா தெரியும் நான் வெளியூர் வரேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கடை தான் கேட்கும். சின்ன கதை அப்புறம் ஐயா சாமி திருமணம் ஐயா ஐயா சொல்கிறேன் ஐயா சாமி உடம்பு சரியில்லை திடீர்னு காலையில் உடம்பு சரியில்லை. ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு அப்பா நல்ல டாக்டரா சொல்லு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்டு சொன்னாரு பரப்பாக்க டாக்டர் ரொம்ப நல்லா வருது ஓ ஆனால் அவருக்கு ஜாஸ்தி ஜாஸ்தி பணம் வாங்குவார். முதல் தரம் ஒம்பது ₹500 வாங்குவார், ரெண்டாவது தரத்தில் ₹100 வாங்குவார். கட்டாயமாக சரி கிடைக்கல போயிடுவார். இவருக்கு அந்த காலத்துக்கே போகணும்னு ஆசை, ஆனால் பணமும் மிச்சம் பிடிக்கும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சார், நல்லா ஆழ்த்து யோசிச்சு 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 கடைசியில் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சார். இந்த டாக்டர் பார்க்க போனால் டாக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே டாக்டர் ரெண்டாவது தரத்துக்கு எனக்கு வர தெரியுதா. இவர் நினைச்சா ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க அவருக்கு தெரிய போகுது. டாக்டர் அவரோட சரியில்லை வேக வேகமாக செக் பண்ணார். செக் பண்ணிட்டு சரிப்பா போனதான் கொடுத்து அதே மாதிரியே சாப்பிடு அப்படின்ட்டார். போனதெல்லாம் கொடுத்தா அதே மாதிரியே சாப்பிடுவார். இவர் பணத்தை மிச்சம் பண்ணான்னு நினச்சாருன்னா டாக்டரும் அந்த அளவுதான் வைக்கியம் கொடுப்பார். நாம் நம்ம முழுசையும் கூட கொடுத்தான் அந்த பலனை எதிர்பார்க்கணும். உங்களுடைய முழு முயற்சியை தியானத்துக்கு செலவிட்டால் மட்டும்தான் இந்த ரெண்டு நாளும் உங்களால் முழு பலனையும் பார்க்க முடியும். இந்த கிளாஸை மூணு விதமாக அட்டன் பண்ணலாம். முதல் விஷயம் முதல் விதம் முதல் விதம் முதல் தர கிடையாது முதல் விதம் வெறும் ஒரு சொற்பொழி கேட்குற மாதிரி வந்து ரெண்டு பேர் இருக்குது. இந்த ராமாயணம் மகாபாரதம் பாரதம் எல்லாம் கே போவீங்க அங்கே போகிற மாதிரி அப்படியே பார்த்து கேட்டுட்டு இருக்கு. ஒரு ராமாயணம் மகாபாரதம் பாரதம் மாதிரி கொஞ்சம் நேரம் கேட்கலாம், கொஞ்சம் நேரம் தூக்கம் வந்தாலே தூக்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கதை தெரியும், நான் ஒரு ராக்காட்டுக்கு போவார் சீதையை கட்டிட்டு போவாங்க, ராமன் ராமன் தேடி அனுமார் போவார், எல்லாம் கேட்கு ராவணன் போவார், ராவணன் சாகர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விபீஷண பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம். கதை உங்களுக்கு தெரியும், ஒரு அரை மணி நேரம் தூங்கினாலும் கதை பிக்கப் பண்ணிக்கலாம் இல்லையா. ஒரு நாள் டிவி சீரியல் பார்க்க முட்டாலும் என்ன பண்ணுவான், மறுநாள் கதையை பார்த்து பிக்கப் பண்ணிடுறோம் இல்லையா. ஏன்னா பக்கத்துக்கு ஏதாவது கேட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சு பாரு கதை கேட்டு பிக்கப் பண்ணிடுறோம் இல்லையா. ஒரு ராமாயணம் கேட்க போனீங்க மகாபாரதம் கேட்க போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் கேட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினாலும் கதையை பிக்கப் பண்ணிடலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் நேரம் தூக்கம் பண்ணிங்க தான் போச்சு, அந்த தியானம் பண்ண முடியாது. என்ன
நான் சொல்ற தியானத்தை பண்றதுல உங்க சொந்த விதமான புது விதமான தியானத்தை பண்ணி கேட்டீங்க. ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மறந்தாலும் என்ன, ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தவறினாலும் இந்த தியானத்தை பண்ண முடியும். அதனால முதல்ல ஒரு ராமாயண மகாபாரதம் இருக்கிற மாதிரி வெறும் சொற்பொழிவாக இருக்காதுங்க. நடுவில் ஒன்று தூக்கத்தை பற்றி சொல்லிடுங்க. உங்களுக்காக இல்லைனாலும் தயவு செஞ்சு எனக்காகவாக தூங்காம இருக்கேன். ஏன் உங்களுக்காக இல்லை எனக்காக? ஒரு சின்ன கதை. ஒரு பஸ் டிரைவர், அறியும் மெட்ராஸ் பஸ் டிரைவர், மெட்ராஸில் லோக்கல் பஸ் மாநகர போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்கிற ஒரு பஸ் டிரைவர். ஒரு பஸ் டிரைவர் ஒரு சமய பிரச்சாரம் ஊர் ஊராக போய் சமய பிரச்சாரம் செய்கிறார். ஒரு சமய பிரச்சாரம், இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க ஒரே நாட்டில். தீர்ப்புக்காக மேலே போகிறாங்க, யமதர்மனுடைய சபைக்கு போகிறாங்க. யமதர்மன் எல்லாரும் விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்குறாரு. முதல்ல அந்த பஸ் டிரைவர் வரார். அப்பாவும் பேர் என்ன? பெரிய கருப்பன். என்ன பண்ணிட்டு இருந்த பஸ் டிரைவராக இருந்த பாவம் எங்கெல்லாம் எனக்கு படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு சரி உனக்கு பட்டாடை தங்க செங்கோல் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி ரூம் சொல்லுங்க போய் வா அப்படின்னு கொடுத்துறாரு. ரெண்டாவது ஆள் வராங்க. ரெண்டாவது ஆள் வந்து சமயம் வச்சார். மற்ற உடனே கேட்குறாங்க, ஐயா உங்கள் பேர் என்ன? என் பேர் திரவிடா மந்தா. இன்னொரு சொல்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உலகம் கொடுக்க சமயம் பிரச்சாரம் செய்து கொடுத்துருக்கீங்க, கடவுள் புகழை பார்க்கிறீங்க. பாவம் இல்லை ஸ்டெட்டு படித்து பார்க்குறாங்க. படிச்சுட்டு உனக்கு காட்டன் துணி தான், வெறும் மரக்கோதான், மூணாம் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் ரூம் டார்க் பண்ணி தான் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவருக்கு தாங்கள் என்னையா, ஒரு பஸ் டிரைவர் அவனுக்கு போய் பஸ் கிளாஸ் கொடுக்குறீங்க, நான் ஒரு சமயம் வச்சார என்னை பார்த்து மூணாம் கிளாஸ் அனுப்பிடுங்க, என்னையா தர்மம் என்னையா? எவன் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறதில்ல, இதோட விலை என்னன்னு தான் பார்ப்போம். பஸ் டிரைவர் பஸ் ஓட்டும் போது ஜனங்கள்லாம் உயிருக்காக கடவுளை பிரார்த்தனை, உயிருக்காக இருந்தாலும் கடவுளே நினைச்சாங்க, கடவுளையே வேண்டாங்க. நீ பிரச்சாரம் போது ஜனங்கள்லாம் தூங்கினாங்க. என்ன பண்ணன்னு நாங்கள் பார்க்கறதில்ல, இதோட விலை என்னன்னு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் தூங்குனீங்கன்னா நான் மேலே போகும்போது எனக்கு வெறும் போல் காட்டம் பண்ணி கொடுப்பாங்க. அதனால உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக வளர்ந்து தயவு செஞ்சு தூங்காமல் இருங்க. நீங்க தூங்குனீங்கன்னா நான் மேலே வரும்போது எனக்கு காட்டம் பண்ணி வரும்போது மூணாம் கிளாஸ் கொடுப்போம் கொடுத்துருவாங்க ஐயா. அதனால எனக்காக வளர்ந்து தூங்காமல் இருங்க. என்ன நடந்தாலும் சரி நம்முடைய முழு முயற்சியை போய் இதனுடைய இறுதி என்னன்னு பார்த்தே தெரியும். இந்த மூணாவது கேட்டகரி தான் உண்மையிலேயே முழு பலனையும் அடைய போகிறது. நீங்கள் எல்லாரும் மூணாவது கேட்டகரி பார்க்குறீங்க. உங்களுடைய முழு முயற்சியும் கூடும் பொழுது தான் நான் சொல்கிறேன் இந்த முழு யாத்திரையுடைய பலன் கிடைக்கும். முதல்ல சும்மா அபியமான்னு கேட்டிங்கன்னா பாகவத மாதிரி இருக்கும், நல்லா அழகாக சொற்பொழி மாதிரி இதமான ஒரு தாராட்டு மாதிரி இருக்கும். ரெண்டாவது கேட்டகரிக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுறது அவங்களுக்கு எப்படி இருக்குமா, கொஞ்சம் அமைதி இருக்கும், கொஞ்சம் மனசாந்தம் இருக்கும், கோபம் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையான பலன்கள் தான் கிடைக்கும். ஆனால் அதுவும் முழுசு இல்லை. முழு முயற்சியை போட்டு செய்யும்போது தான் இந்த ஆனந்த ஸ்புரணம் அப்படிங்கிற அனுபவம் நடக்கும். ஆனந்த ஸ்புரணம்னா ஆனந்தத்தை கூற்று அப்படிங்கிறத அனுபவம் நடக்காது. மனமும் ஞானமும் மாமியார் வருவார்கள் மாதிரி ஒன்றா இருக்கவே முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் சரி, இந்த 35 வருஷமா முயற்சி பண்ணி உங்களுடைய முயற்சி செஞ்சீங்கன்னாலும்
35 வருஷத்துக்கு அப்புறமா அது பெரிய தெரியும் வரலாம். புத்திசாலிகள் ஒரு வருஷத்துலேயே தரிச்சுப்பாங்க, கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவர்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு தரிச்சுப்பாங்க. அடமட்டா செஞ்சே தெரியாது நினைக்கிறேன் 30 வருஷம் கழிச்சு தரிச்சுப்பீங்க அவ்வளோதான். ஆனால் உண்மையில் தான் ஒன்றா எடுக்க முடியாது. ஒரு அடிப்படை இது இதெல்லாம். அதே மாதிரி மனமும் ஞானமும் ஒன்றா எடுக்கவே முடியாது. மனம் முடிந்தவரை உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணும். தியானத்துக்கு உங்களை எதிர்பார்க்குது எவ்வளோ முயற்சி பண்ணவும் பண்ணும். ஏன்னா மனத்தோட இயற்கையே சஞ்சரிக்கிறது, அலைமாஞ்சிக்கிட்டே இருக்கிறது. தியானம் பண்ணவனும் என்னை சஞ்சலத்தை குறைக்கும். இது எப்படின்னா தியானம் உங்களுக்குள் உழைக்கும் போது மனம் செத்தா மனம் சாக மனம் விடுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுமே தான் உயிரோடு இருக்கணும்னு எல்லாம் நடந்தது. அதே மாதிரி மனமும் தான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சி என்ன பண்ணும்? எதையாவது செஞ்சுட்டே இருக்கு. தான் உயிரோடு இருக்கணும்னா தியானம் நடக்கக்கூடாது. தியானம் நடந்தால் என்ன ஆகும்? தான் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் மனம் தன்னால் இயன்றவரை தன்னால் ஆனவரை உங்களுடைய ஞான அனுபவத்திலிருந்து உங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இன்னொன்று, ஏற்கனவே நீங்கள் தான் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே ரொம்ப நல்லது. ஆனால் ஏற்கனவே நீங்கள் படித்த அந்த மூளை அறிவை எடுத்து வந்து இப்போ நான் சொல்கிற விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு தப்பு பண்ணுவீங்க. ஒன்று, நான் சொல்கிறதெல்லாம் இல்லைப்பா வேற யாரும் சொல்கிறாரு இதெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு எதிர்மறையாக இருப்பீங்க. எதிர்மறையாக இருந்தால் நான் என்ன சொன்னாலும் உள்ள போகாது. ரெண்டாவது பண்ணுவீங்க, ஆமாம் இது சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், அந்த பிள்ளைங்க தான் எழுதியிருப்பாங்க, இது சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நேர்மறையாக இருப்பீங்க. எதிர்மறையாக இருக்கிறதும் தப்பு, நேர்மறையாக இருக்கிறதும் தப்பு. நினைக்கலாம் நேர்மறையாக இருக்கிறது சாமி தப்பு. ஏற்கனவே அந்த புக்கு படிச்சிங்க, அதில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? பண்ணமா? பண்ணியிருந்தால் ஞானமாக தேவைப்படாது. பண்ணலைன்றதாக அடுத்தடுத்து பெருகியே இருக்கும். இப்போ நான் சொல்கிறதையும் அந்த புக்கில் போட்டுக்கிறதா அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க? இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதையும் ஒரு ஓரமாக கட்டி மூளையில் ஒரு ஓரமாக வச்சுருவோம், மூளையில் ஒரு பாகமாக வச்சுருவோம். நேர்மறையாகவும் இருக்காதுங்க, எதிர்மறையாகவும் இருக்காதுங்க. இவர் சொல்கிறது என்னென்னு சென்சி பார்க்க ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கு. என்ன தான் சொல்ல செஞ்சுதான் பார்ப்போம் அப்படின்னு செஞ்சு பார்க்குற ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கு. உங்களுடைய முயற்சி தான் இந்த தேவை, உங்களுடைய முயற்சி தான் அடிப்படை தேவை. ஒவ்வொரு ஞானத்திலும் முழு முயற்சியையும் செலவிடுங்கள். ஒரு அரை முறையாக 2 நிமிஷம் செய்கிறது, 1 நிமிஷம் உட்காந்துடுறது, 2 நிமிஷம் செய்கிறது, திரும்ப 2 நிமிஷம் விட்டுறது, அப்படி இல்லாமல் உங்கள் முயற்சி முழு முயற்சியும் போடுங்க. ஏன்னா ஞானங்கள் எளிமையான தியானங்கள். முதல் நிலை தியானத்தை தான் நம்ம கொடுக்க போகிறேன். ரொம்ப ஒன்றும் உயர்ந்த நிலையில் முதல் நிலை தான். ஆனால் ஆழ்ந்து செஞ்ச இந்த முதல் நிலை தியானமே உங்களுக்கு மிக உயர்ந்த நிலைகளை உருவாக்கும். எளிமையான ஆனால் வலிமையான தியான முறைகள். அதனால் முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஞானத்திலும் உங்கள் முயற்சியை செலவிட்டு ஆழ்ந்து செய்யுங்கள். ஒரு சின்ன உதாரணம், உடல் ரீதியான பிரச்சனைகளை பற்றி யாராவது கிட்ட பேசினாங்கன்னா ஒரு டாக்டர் உதாரணம், இப்போ அடிக்கடி குட்டிகள் இருந்தால் ஆர்த்திஸாக இருக்கும், அடிக்கடி மாதவர்கள் இருந்தால் அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாருன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு இதுக்கான உடல் தொட்டு பார்த்துருக்கீங்க, மென்டலாக செக் பண்ணி பண்ணியா நமக்கு எல்லாம் கீழே தான் இருக்கா அப்படின்னு. அதே ஒரு மனரீதியான பிரச்சனையை பேசுகிறோம், இப்போ வாழ்க்கைலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் நல்லதுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் வாழ்க்கை ஒழுங்காக நடக்கும், வெட்ட மாட்டேன் இந்த மாதிரி அப்படின்னா யாரோ ஒருத்தர் பேசுகிறார். உடனே எங்கள் மனசு என்ன பண்ணுது? என் சம்சாரத்துக்கெல்லாம் சொல்லணுமா? நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன், எவ்வளோ சொன்னாலும் அவள் தான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான்.
உடல் ரீதியான பிரச்சனைனா நம்மளோட ஒத்து பார்க்கறோம், மன ரீதியான விஷயம்னா மற்றவங்களோட ஒத்து பார்க்கறோம். நம்ம கூட ஒத்து பார்க்கறது இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இந்த அவங்களுக்கு சொல்லணும், நமக்கு இல்லைல்ல. நான் இந்த வாழ்க்கையில பல விஷயங்கள் சொல்ல முடியலாம், பல நேரத்தை நான் பார்க்கறேன். இல்லாத வாழ்க்கைனா ஒத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா உடனே அஸ்மந்த நடந்தாரு, புரியுதா? பக்கத்தில் உட்காந்து ஒய்ஃப் பார்க்குறேன், ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தாங்கன்னா புரியுதா? எவ்வளோ சொன்னாலும் கேட்டியா, சாமி சொன்னாலும் புரியுதா பாருங்க. அந்த மாதிரி நம்ம தலைவலியா சொன்ன கேட்டீங்கன்னா சாமி அதே தான் சொல்கிறாரு. அதனால தான் நான் பொதுவாக என்ன சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் செஞ்சு உட்காராதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சொற்பொழி நடக்கிறதுக்கு அந்த சொற்பொழி நடந்துகிட்டே இருக்கும். நான் இப்போது ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா உடனே வர பாரு, தெரியுதா? சாமியே சொல்கிறாரு. இப்போது ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணேன்னா அந்த மாதிரி நடந்துவா, புரிஞ்சுதா? இப்போது இப்போ மரமாட்டி கையில் முடிய போடுது, நான் சொல்லியே முடியல, சாமியாக சொல்லிய முடிய போடுது. ஏதோ ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைனா நம்மளோட ஒத்து பார்க்குறோம், மன ரீதியான பிரச்சனைனா அடுத்தவங்களோட ஒத்து பார்க்குறோம். நமக்கு மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு நம்ம நம்புறதே கிடையாது. நான் பர்ஃபெக்டாகலாம் சொல்லியிருக்கேன், அவர்கிட்டலாம் சொல்லுங்க சாமி. என்ன பண்ணுறோம், நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம தெளிவாக இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லையே, நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டா நம்மளை நாமளே சரி பண்ணிக்குமா? சரி பண்ணிக்குமா? பண்ண மாட்டோம். அதனால நமக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு திரும்பி பாருங்க. அடுத்தவங்களை நினைக்கிற அளவுக்கு நமக்குள்ளேயும் உண்மையிலேயே இதெல்லாம் இருக்கு, இல்லை இருக்கா இல்லையாவது ஆராய்ச்சி பண்ணுங்க. இருக்கா இல்லையான்னு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் மனம் அனைத்தையும் கொண்டிருக்கிறேன். நிமிர்ந்து அளவுகள் கற்களை உங்களுக்கு நீங்களே உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். கற்களை மூடி மனதை ஒன்றாக, கற்களை மூடவும் மனதை ஒன்றாக. இந்த இரண்டு நாட்களும் என்னுடைய உடல் மனம் இரட்டையும் முழுமையாக இந்த தியானங்களில் செலவிட்டு என்னுடைய முழு முயற்சிகளும் இந்த தியானத்தில் ஈடுபட்டு இந்த தியானத்தின் அதிகபட்ச பலனாகிய ஆனந்த ஸ்மரணத்தை அடையவே அடையவே இருவே என்று முழுமையாக சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள்.